அடுத்ததாக காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷ்ணுவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, விஷ்ணு அப்படிங்கிற பெயர் ரிக்வேதத்தில் இருக்குது, ஆனால் அது வந்து நாம் வழிபடக்கூடிய திருமால் அப்படிங்கிற கடவுளை குறிப்பிடக்கூடியதாக இல்லை. அதற்கு மாறாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சூரியனை குறிக்கக்கூடிய சொற்களில் ஒன்றாகத்தான் விஷ்ணு அப்படிங்கிற சொல் ரிக்வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது போக நாராயணன் அப்படிங்கிற பெயரே ரிக்வேதத்தில் எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படலை. இன்றைக்கும் விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் வந்து தைத்திரிய ஆரண்யகம் அப்படிங்கிறத சொல்லி தான் வழிபடுறாங்க. ஆனால் அந்த தைத்திரிய ஆரண்யகத்தில் கூட நாராயண சூக்தத்தில் கூட விஷ்ணு அப்படிங்கிற பெயர் கிடையாது. இது போக திருமால் வழிபாட்டில் ரொம்ப அதிகமான நபர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய சூக்தம் அப்படிங்கிறது புருஷ சூக்தம் அப்படிங்கிறது தான். அந்த புருஷ சூக்தத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் விஷ்ணு அப்படிங்கிற வார்த்தையும் இல்லை, நாராயணன் அப்படிங்கிற வார்த்தையும் இல்லை. இது எல்லாமே பிற்காலத்தில் தான் விஷ்ணு வழிபாடு வந்து திருமால் வழிபாடாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறத காமிக்குது. உண்மையில் மால் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு கரியவன் அப்படின்னு பெயர். சோழ அரசர்கள் கூட மால் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்காங்க, ஏன்னா அவங்க கருமை நிறத்தவர்களாக இருந்ததுனால. பிற்காலத்தில் இந்த விஷ்ணு அப்படிங்கிற அந்த வழிபாட்டை கொண்டு வந்து மால் அப்படிங்கிற ஒரு கருநிற கடவுளுக்கான முக்கியத்துவத்தோடு பொருத்தி விஷ்ணுங்கிற கடவுள் வந்து இப்படி தான் இருந்தார், தமிழர்கள் வந்து வழிபட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த தோற்றத்தை ஏற்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், விஷ்ணு அப்படிங்கிற கடவுள் வந்து இப்போ பெரிய கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு அப்படிங்கிற கடவுள் வந்து ஒரு பெரிய கடவுள் கிடையாது. அதன் காரணமாகத்தான் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு வந்து பார்க்கடலும் கிடையாது, பஞ்சசன்யமும் கிடையாது, அதிக முக்கியத்துவம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி தமிழர்களினுடைய முழுமுதற் கடவுளான தமிழ் கடவுளான முருகனுக்கே இன்றைக்கி வந்து சமஸ்கிருத அர்ச்சனை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த முருகனுடைய வழிபாட்டு வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹரப்பாவிலையும் முகஞ்சதாராவிலையும் லிங்கத்தை மட்டும் வச்சு வழிபட்டோம் இல்லைங்களா, அந்த லிங்கத்துக்கு கந்து அப்படின்னு பெயர். அந்த லிங்கத்தினுடைய நடுப்பகுதி மட்டும் இருக்கும். அந்த கந்து அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்த சொல் தான் கந்தன் அப்படிங்கிற சொல். ஆக மொத்தம் சுமார் 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வழிபட்டக்கூடிய ஒரு கடவுளாக இருந்தவருங்கிற ஒரு கந்தன். ஆனால் அந்த கந்தங்கிற கடவுள் வந்து எப்படி வேதகால கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வேதங்கள் காட்டக்கூடிய கடவுள் பார்த்தோம்னா அவர் வந்து சுப்பிரமணியன். தமிழர்கள் வணங்கிய கடவுள் யார் அப்படின்னு பார்க்க போனால் அவர் முருகன். இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் கடவுள்கள். இது இல்லாமல் கௌமாரம் அப்படிங்கிற நெறிய பின்பற்றினவங்க குமரன் அப்படிங்கிற இன்னொரு கடவுளையும் வழிபட்டாங்க. இந்த குமரன் அப்படிங்கிற கடவுளை பார்த்தோம் அப்படின்னா இவர் திருமணமே ஆகாத கடவுள். அதனால தான் திருமணம் ஆகாதவங்களே இன்றைக்கி வரைக்கும் நம்ம குமரன் அப்படிங்கிறோம். குமரனுக்காக கட்டப்பட்ட கோயில்களில் இளம்பெண்கள் சென்று பூஜை செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த மூன்று கடவுள்களையும் ஆரியர்கள் பார்க்குறாங்க. ஆரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேதத்தில் வரக்கூடிய சுப்பிரமணியன் அப்படிங்கிற கடவுள் தான் தமிழர் கடவுளான முருகன், அதே கடவுள் தான் குமரன் அப்படின்னு இந்த மூன்று கடவுள்களையும் ஒரே கடவுளாக உள்ளே கொண்டு வராங்க. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, முருகனுடைய மனைவி யார் அப்படின்னு பார்க்க போனால் வள்ளி, அதே மாதிரி சுப்பிரமணியனுடைய மனைவி யார் அப்படின்னு பார்க்க போனால் தெய்வானை, அதே மாதிரி குமரனுக்கு மனைவிகளே கிடையாது. இதெல்லாம் அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, குமரனுங்கிறவர் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்போ அவர் வளர்ந்த பின்னாடி அவர் என்ன பண்ணார்னா வள்ளியை கல்யாணம் பண்ணார், அடுத்து தெய்வானையை கல்யாணம் பண்ணார், அவருக்கு மொத்தம் ரெண்டு மனைவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலப்பதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முருகன் பற்றி சொல்கிறப்போ அவருக்கு வந்து வள்ளின்ற ஒரு மனைவி இருந்ததுன்னு ஒரு கருத்து இருக்கே தவிர தெய்வானை அப்படிங்கிற ஒரு மனைவி இருந்ததா அதில் எந்த இடத்துலையுமே குறிப்புகள் கிடையாது. இது போக வேதத்தில் காணப்படக்கூடிய கார்த்திகேயன் அப்படிங்கிற இன்னொரு கடவுளை எடுத்துகிட்டு அந்த கடவுளையும் கொண்டு வந்து முருகன் கூட சேர்த்துட்டாங்க. ஆனால் கார்த்திகேயன்கிற கடவுளை பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அக்னி என்ற கடவுளோட மகன்தான் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுதே தவிர சிவனுடைய மகன் கார்த்திகேயன் அப்படின்னும் ருத்ரனோட மகன் கார்த்திகேயன் அப்படின்னும் வேதத்தில் இல்லை. வேதத்தில் இருக்கக்கூடிய கடவுள் வந்து சுப்பிரமணியன் அப்படிங்கிற வேற கடவுள், தமிழர்களுடைய கடவுளான முருகன் அப்படிங்கிறவர் வேற கடவுள் அப்படிங்கிற செய்தி தமிழர்களான நமக்கு வந்து புதிய செய்தியாக இருக்கலாம், அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆரியர்களுக்கு இந்த செய்தி நல்லாவே தெரியும். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடிய பெயரை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சிவகுமரன் அப்படின்னு பேர் வைப்பாங்க, குமரன் அப்படின்னு பேர் வைப்பாங்க, முருகன் அப்படின்னு பேர் வைப்பாங்க, கந்தன் அப்படின்னு பேர் வைப்பாங்க, வேலன்னு பேர் வைப்பாங்க, வேலாயுதன்னு பேர் வைப்பாங்க, மயில் வாகனம்னு பேர் வைப்பாங்க. இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 பேரில் ஒருத்தவருக்காகவது முருகனோட பெயர் தான் கண்டிப்பாக இடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பெயர்களில் எந்த பெயரையெல்லாம் வந்து பிராமணர்கள் அவங்க குழந்தைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனால், சுப்பிரமணியன் கார்த்திகேயன் அப்படிங்கிற இந்த ரெண்டு பெயர்களை தான் பிராமணர்கள் பொதுவாக அவங்க குழந்தைங்களுக்கு வைப்பாங்க.
அதுலேயும் நம்ம வீட்டில் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறப்போ சுப்பிரமணிய சாமி அப்படின்னு வைக்கிறோம்னா, ஆரியர்கள் வைக்கிறப்போ சுப்பிரமணியன் சுவாமி அப்படின்னு அந்த பேரை மாற்றி வைப்பாங்க. இதெல்லாம் ஆரியர்களுக்கு நம்ம வரலாறு எப்படிலாம் திரிக்கப்பட்டது அப்படிங்கிற அறிவு நன்றாகவே இருக்கிறது என்பதற்கும், வரலாற்றில் எது நம்ம கடவுள் எது ஆரிய கடவுள் அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரங்களாக இருக்குது. இது போக தமிழர்கள் வழிபட்ட பல்வேறு கடவுள்களை வந்து ஆரியர்கள் வந்து வழிபட முடியாத கடவுள்களாக மாற்றினாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, மூத்த தேவி அப்படிங்கிற ஒரு கடவுளை நம்ம வழிபட்டுக்கிட்டு இருந்தோம், பல்லவர்களுடைய குலதெய்வமாலாம் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து மூத்த தேவி வழிபாட்டை வந்து ஒரு தேவையில்லாத வழிபாடு, ஒரு துஷ்ட கடவுளோட வழிபாடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம மூதேவி அப்படின்னு திட்டுறோம் இல்லைங்களா, அது அந்த மூத்த தேவியோட பெயர் தான். அது இல்லாமல் பூதங்களை வழிபடக்கூடிய மரபு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு இருந்தது. நீங்கள் வந்து சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூதங்களோட பெயர்லாம் கூட அதில் காணப்படும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூதம் வந்தால் குழந்தைங்களை முழுகிடும், அதனால் பூதத்தை பார்க்காதீங்க அப்படின்றாங்க. ஆக மொத்தத்தில் ஆரியர்கள் எந்த வழிபாட்டையெல்லாம் வந்து ஒழிக்க முடியுமோ அந்த வழிபாட்டெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சில கடவுளோட வழிபாட்டை ஒழிக்க முடியல. இப்போ வந்து சிவ வழிபாட்டை நம்ம வந்து விட்டு தரல, விநாயகர் வழிபாட்டை நம்ம வந்து விட்டே தரல அப்படின்னா அந்த கடவுளை ஒழிக்க முடியாதுங்கிறப்போ அந்த கடவுள்களை அப்படியே கொண்டு போய் வேதத்தில் இருக்கக்கூடிய கடவுள் கூட இணைச்சி அந்த கடவுளுடைய பெயரையும் வரலாற்றையும் வழிபாட்டு முறையையும் திரிக்கக்கூடிய வேலையை தான் ஆரியர்கள் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அர்ச்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவிலில் இருக்கிற கடவுள் வந்து சமஸ்கிருதத்துக்கு கட்டுப்பட்ட கடவுள் தான், நாங்கள் கூப்பிட்டா வந்துடுவாங்க, வேத மந்திரங்கள் எல்லாம் அந்த கடவுள்கள் சம்மந்தப்பட்டது தான் அப்படின்றாங்க. வேத மந்திரங்களில் எந்த கடவுள்களோட பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், ருணஞ்சயன், வருணன், அக்னி, சரஸ்வதி, மருத், ரிபுஷ், மித்ரன், சோமா, புஷன், ருத்ரா, அஸ்வினி, சாவித்ரி, அபஸ், பிரகஸ்பதி, அதிதி, ஆதித்யா, சூர்யா, ஊர்வசி, சரண்யு, ஸ்வஸ்தர், ஆரண்யானி, உஷை, இள. இந்த தெய்வங்களில் எந்த தெய்வமும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதே பெயராலேயோ அல்லது அதே உருவத்தோடையோ வழிபாடு செய்யப்படவே இல்லை. இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா எங்கள் தெய்வம் தான் அப்படின்னு, அந்த தெய்வத்தினுடைய பெயரும் தமிழ்நாட்டில் இல்லை, கோவிலும் தமிழ்நாட்டில் இல்லை. அதே மாதிரி தமிழர்களுடைய தெய்வங்களுடைய பெயரும் உங்கள் வேதங்களில் இல்லை, தமிழர்களோட கடவுளை வழிபடுறதுக்கான மந்திரங்களும் உங்கள் வேதங்களில் இல்லை. ஆக மொத்தத்தில் தமிழர் கடவுள்களைத்தான் தமிழர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஆரியர்களுக்கு இந்த கடவுள்களை வந்து நாங்கள் வந்து எங்கள் முறைப்படி தான் வழிபடணும், உங்கள் கடவுளை நாங்கள் உங்கள் முறைப்படி வழிபட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பண்ணலாம். ஒன்று, அவங்க வந்து அவங்க கடவுள்களுக்கு அவங்களே கோவில் கட்டி அதை வந்து பூஜை பண்ணிக்கலாம், அல்லது இந்த வழிபாட்டிலேருந்து அவங்க விலகிக்கலாம். யாரும் வந்து எங்கள் கடவுளை வந்து உங்கள் மந்திரங்களை சொல்லி தான் நீங்கள் வழிபடணும்னு நாங்கள் ஒன்று கேட்கலையே, நீங்கள் தான் வந்தீங்க, எங்கள் கடவுள் பெயரை திரிச்சிங்க, அந்த வழிபாடு மந்திரங்களை திரிச்சிங்க, அதற்கான முழு ஆவணங்களும் வரலாற்றில் இருக்குது. அப்படி இருந்த சூழ்நிலையில் கூட இத்தனை ஆண்டு காலமாக இவங்க வந்து சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களே, இன்னும் பண்ணிட்டு போகட்டும், கடவுளுக்கு என்ன மொழியாக இருக்குது அப்படின்னு தமிழர்கள் அமைதியாக இருந்தால் இன்னைக்கு தமிழில் பாடினா கோவிலை விட்டு சாமியே ஓடி போயிடும் சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? உண்மையாகவே ஒரு மந்திரத்தை சொல்லி கடவுளை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர முடியும், நகர்த்த முடியும் அப்படின்னா, ஆரியர்கள் ஸ்டெப்பி புல்வெளியில் இருந்து இந்தியாவுக்கு வந்தப்போ அவர்கள் கும்பிட்ட கடவுள்களையெல்லாம் வேதத்தை சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கணும்ல, கூப்பிட்டு வரல. நீங்கள் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய கடவுள்களை தானே இன்றைக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்போது உங்கள் கடவுள்களே நீங்கள் கூப்பிட்டு வரவில்லை என்றால் எங்கள் கடவுள்கள் எப்படி வருவார்கள் அப்படிங்கிறதா கேள்வி. இந்த உலகத்தில் எவ்வளவோ நாடுகளோட மக்கள் வந்து முழுமையாக மதம் மாறி இருக்காங்க. அதோட ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேறு மதம் இருக்கும், இன்றைக்கி வந்து வேறு மதம் இருக்கும். இது வந்து எல்லா மனித இனத்துலேயுமே நடந்திருக்கு. ஆனால் உலக வரலாறில் தாங்கள் வழிபட்ட சொந்த கடவுள்களை மதம் மாற்றி அந்த கடவுளுடைய அடையாளத்தையே மாற்றி அதன் மூலமாக லாபம் அடைந்த ஒரு இனம் இருக்குது அப்படின்னா அது ஆரியர்கள் அப்படிங்கிற இனம்தான். இவர்கள் வந்து எந்த வேதத்தை வந்து புனிதம்னு சொல்கிறாங்களோ அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு இவங்க கோயிலே கட்டலை அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் தமிழர்களை பார்த்தோம் அப்படின்னா உலகத்தோட எந்த மூளைக்கு ஒரு தமிழன் போனாலும் அந்த தமிழன் தன்னுடைய கடவுளையும் தன்னுடைய மொழியையும் தன் கூட எடுத்துகிட்டு போவான், அந்த கடவுளுக்கு அங்கே கோயிலை கட்டி அந்த இடத்துல தன்னுடைய மொழியால் பூசை பண்ணுவான் அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய வரலாறு. அப்படி இருக்கிறப்போ நம்ம கூப்பிட்டு நம்ம கடவுள் நம்ம கூட வந்தால் தான் வரலாறு இருக்குது, கதைகள் இருக்குது, நம்பிக்கை இருக்கே தவிர ஆரியர்கள் கூப்பிட்டு அவர்கள் கடவுளும் வரவில்லை, நமது கடவுள்களும் அவர்களோடு செல்ல போவதில்லை, இது நமது கோவில், இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் நமது கடவுள்கள், அவர்கள் நம்மை விட்டு எங்கும் சென்றுவிட போவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக ஆரியர்கள் சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் அப்படிங்கிறது உண்மையாகவே வந்து ஒரு வலிமையான மொழியா? அந்த மொழியை கேட்டால் கடவுள்கள்லாம் உடனே நம்பி அதன் பின்னாடி போயிடுவாங்களா அப்படின்னு பார்க்க போனால், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழியோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம்.